ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஃபேமிலி ரொம்ப பெருசாகிடுச்சு. 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, இதுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டுருணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன். சரி, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு ஸ்பெஷலாக இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, என்னை பற்றி சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் என்னை பற்றி என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நீங்கள் கேள்வி உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதுக்கான பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. என்னை பற்றி எல்லாமே சொல்கிறேன், நான் எப்படி இங்கே வந்தேன், இந்த யூடியூப்பில் வந்தேன்ற பற்றி எல்லாமே சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான், ரொம்ப ஆவரேஜ் தான் எல்லாத்துலேயும், படிப்பில் சரி, எல்லா விஷயங்கள்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சரி, அதுலேயும் ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் ஹைட் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், அவ்வளோதான். ஸ்கூல் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் தான் படித்தேன். காலேஜ் வந்து சென்னையில் படித்தேன். சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு. பசங்க தான் ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு இது காலேஜில். என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் படித்ததுனால சென்னையில் வந்து எல்லா ஊர் ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஊர் பசங்களும் வந்து சென்னையில் படிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு முக்கியமாக ஒன்று கற்றுக்கணுன்னா, மூவிஸ் பற்றி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க, இந்த மூவிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் மூவிஸாக இருந்தாலும் சரி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, கொரியன், அந்த மாதிரி நிறைய மூவிஸ் எனக்கு பழக்கமாச்சு. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 7th 5th அந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் வரும். அந்த பவர் ரேஞ்சர்ஸ் காமிக்ஸ்லாம் வச்சு நானே காமிக்ஸ்லாம் எழுதுவேன். எனக்கு இந்த ஃபேண்டசி, அதுக்கப்புறமா அந்த மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேண்டஸியான இதுவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அதே மாதிரி தான் எனக்கு இங்கே இதுக்கு வந்த பிறகு காலேஜ் இந்த மூவிஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நல்லா நான் கதை எழுதுவேன், ஒன் டேயில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை எழுதிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாமும் இருப்பாங்க, ஒருத்தன் ஆக்டர் ஆகணும்னு இருப்பான், ஒருத்தன் லிரிக்ஸ் எழுதணும்னு இருப்பான், இன்னொருத்தன் டைரக்டர் ஆகணும்னு இருப்பான், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தோம். சரி, அப்பயே எங்களுக்கு கனவுகள்லாம் வந்துச்சு, சரி நம்ம டைரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நல்லா கதை எழுதுவேன், ஒரு ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு கதை எழுதி முடிச்சுருவேன். ஒன் டே வித்யா தேவைக்கேற்ற மாதிரி கதை எழுதுவேன், ஹீரோயின் இல்லாமல் எழுதுவேன், கோஸ்ட்டுக்கு டக்குன்னு எழுதுவேன், லவ் ஸ்டோரி எழுதுவேன், அந்த மாதிரி ஃபேண்டசி ஒன்று எழுதுவேன். அந்த மாதிரி எழுதி எழுதி எனக்கு ஒரு இது வந்துச்சு, பார் நம்மளுக்கு நல்லா கதை எழுத வருது, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எல்லாருமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சரி நம்ம ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் முடிஞ்சது, காலேஜ் முடிஞ்ச பிறகு நான் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன், சரி நம்மளுக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குல்ல, நம்ம ஒரு டைரக்டர் ஆகும்னு சொல்லிட்டு கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கிட்டு சரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதுனா, ரொம்ப ரொம்ப பட்ஜெட்லாம் சுருக்கிட்டேன். ஒரு ரூமில் ஒரு 5 பேரை மட்டும் வச்சு ஒரு கதை, ஒரு ரூம்லேயே முடிஞ்சிடும் அந்த கதை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த கதை பேர் வந்து கர்மான்னு வச்சேன். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணி அதில் ஷார்ட் ஃபிலிம் ஃபிலிமும் எடுத்துட்டேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல, என்னால் அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஆக்டிங் இது கொண்டு வர முடியல. அவங்க ஆக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு ஆக்டிங் கொண்டு வர முடியல. அதுக்கப்புறமா டைரக்ஷன் மேலே இருக்க இது வந்து டைரக்ஷன்னா என்னன்னு நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கூட நான் என் ஃப்ரெண்டோட மாமா அவங்களாம் ஷூட்டிங் அந்த சினிமாவில் இருக்கவங்கக்கிட்டலாம் இது பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போய் பார்ப்பேன். அங்கே இருக்கவங்க நீங்கள் உங்கள் மோஸ்ட்லி வந்து ஜெயித்தவங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம், பட்டு ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கவங்க சினிமா ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருப்பேன். அவங்களோட கதையெல்லாமும் கேட்டேன். அதில் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் வாய்ப்பு கேட்டு போக சொல்ல, என்ன சொன்னால், நீ வந்து இவ்வளோ படிச்சிருக்க, 4 வருஷம் செலவு பண்ணி படிச்சிருக்க, அதுக்காக வந்து நீ 1 இயர் வேலை செய், ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இது வேணவே வேணாம், எனக்கு சினிமா தான் வாழ்க்கை, நீ வந்து வந்தினா நான் வந்து உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்துட்டு இதுக்கும் மேலேயும் நான் வந்து நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு புரிதல் வந்தது, இது புரிதலாக இல்லை சோம்பேறித்தனமாக நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கோங்க. சரி வாழ்க்கைனா இதுதான், இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல, டைரக்டர் மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல, நம்மளுக்கு ஒரு சின்ன ஜாப் இருந்தால் போதும், நம்ம கதை சொல்லணுமா, அதை வந்து நம்ம ஒரு இதுவுக்காக சொல்லிக்கலாம், ஒரு புக்காக கூட வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி ஒரு டீசெண்டான ஜாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஜாப் தேட ஆரம்பித்தேன். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு
ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு. காலேஜ் முடித்து ஒரு 9 மாதம் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமாவும் ஒரு தவறு பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி ஸ்டாஃபாக தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போவும் சரி, நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன், உங்களுக்கு அந்த கம்பெனியில் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் உங்களால் கம்பெனி ஸ்டாஃபாக மாற முடியும். இல்லைனா நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு எடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஓ, என் கூட படித்த ஒரு 120 பேரில் ஒருத்தன் 2 பேர் விரலுட்டு போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பேர் தான் கம்பெனி ஸ்டாஃபாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி தான் போனாங்க. ஐடி ஃபீல்டு அப்படி கிடையாது. ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு அவங்க வேக்கன்சி மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே இந்த கோர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியில் 10 வருஷம் 20 வருஷம்லாம் இருக்க ஆள்லாம் இருந்திருக்காங்க. அதனால் வந்து கோர் கம்பெனியில் வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இந்த இன்ஜினியரிங் இதுவுலலாம். பட் ஐடி ஃபீல்டில் அப்படி கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஐடி போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஸ்கூல்லேருந்தே பயாலஜி குரூப் படித்தவன். சரி, எனக்கு ஐடி போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் மெக்கானிக்கல் வேறு படித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு பண்ணேன். கோர் இந்த போனால் கம்பெனி ஸ்டாஃபாக தான் போனோன்னு அதில் வந்து ஒரு 6 மாதம் போயிடுச்சு. எனக்கு கம்பெனி ஸ்டாஃபாக அவர் ஒரு யாராச்சும் வேலை வாங்கி தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி எனக்கு அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயுமே சரி, நான் வந்து ஒரு விஷயங்களை வந்து தவறு பண்ணி தான் கற்றுப்பேன். ஆனால் கற்றுக்கிட்டு அதை படி கரெக்டாக நடந்துருவேன். இதுலேயும் எனக்கு அதுதான் நடந்தது. இதுலேயும் நிறைய தப்புகள் பண்ணேன். இப்படி தான் படிக்கணும்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அந்த ஸ்டேஜ், இப்படி படித்தா நம்ம பாஸ் ஆகிடலான்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கே எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2018 மார்ச்லேயோ மேல வந்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. குவாலிட்டி இன்ஜினியராக, கவர்மெண்ட்டில் கிடையாது, ப்ரைவேட்டு தான், சம்பளம் இல்லாமல் கம்மி தான். சரி, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம படிச்சிட்டோம்ல, இப்போ எனக்கு கிடைக்கிதே, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் போய் சேர்ந்தேன். ஒரு 3 மாதத்துலேயே நல்லா கற்றுக்கிட்டேன். நான் என்னோடய குவாலிட்டி மட்டும் பார்க்காம ப்ரொடக்ஷனு, டிஸ்பேச்சு, மற்ற எல்லா விஷயங்கள் கம்பெனியில் எப்படி இயங்குதுன்றது எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கணும், வேலை இதுவாச்சு, ரொம்ப நிறைய ப்ரெஷர் அதிகமாகவும் அதுவும் எனக்கு பிடிக்காமல் போச்சு. சரி, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, அதில் ஒரு வெறுத்து போயிட்டேன்னு தான் சொல்லலாம். சத்தியமாக ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். பட் 1 இயர் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இது கஷ்டமாக தான் இருக்கும். பட் எனக்கு அது பிடிக்கல, இது ஃப்யூச்சர்லுமே எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஃப்யூச்சருமே நான் வந்து 60,000-70,000 சம்பளம் வாங்கினாலுமே இந்த மாதிரி ப்ரெஷரில் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுது. சரி, நம்மளுக்கு பிடிச்சது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி இந்த எக்ஸாமில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் எக்ஸாம், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிக்க ஆரம்பித்தேன். நல்லாவும் எக்ஸாம் எழுதுனேன். அதுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வாக்கிங் டெஸ்ட் வேறு இருக்குது. அதுக்காக காலையில் 2 மணிக்கு எழுந்து நடந்துக்கிட்டே இருப்பேன். 2 மணிக்கு இருந்து அதான் 6 மணி 8 மணி வரைக்கும்லாம் நடப்பேன். அதுக்காக நான் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவேன்னு நம்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் சரி, ஒரு 2 மார்க்கில் போச்சு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, சரி எதனாச்சும் பண்ணணும் சும்மா சைடில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் சரி, ஒரு 3 மாதத்துக்கு வந்து எந்த ஒரு வியூஸும் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு 90 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்ப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சரி ப்ளாக்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா நான் போகிறது. எங்கள் ஊரில் காஞ்சிபுரம்னாலே திருவிழா நிறைய, கோவில் நிறைய. அப்போது வந்து திருவிழா டைம், மார்ச் மாதம் திருவிழா டைம், ஏகாம்பரநாதர் கோவில் திருவிழா, அது எல்லாமே போட்டிருப்பேன். நீங்கள் கீழே போய் அதெல்லாம் லிங்க்லாம் கீழே தரேன். அதுக்கப்புறமா அத்திவரதர் பற்றி மே 3ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டேன். இந்த இடத்துல நின்று இதே மாதிரி தான், இதே பேக்ரவுண்டில் தான் நின்று போட்டேன். இந்த இடமும் அத்திவரதர் குளத்துக்கிட்ட தான் நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். இதே தான் நடந்தது. இந்த வீடியோ போட்ட பிறகு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 300 பேர் வந்தாங்க இந்த வீடியோக்கு அப்புறம். அதுக்கப்புறமா போக போக இன்க்ரீஸ் ஆகி ஃபஸ்ட் டே போச்சு. ஃபஸ்ட் டே வந்து நான் அத்திவரதர் அப்பயே வந்து அத்திவரதர் வீடியோஸ்க்கு
அத்தியோரதர் ஃபஸ்ட் டேக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், சரி அத்தியோரதர் முடிய போகுது நம்ம சேனலில் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு அப்பயே நான் கேட்டிருப்பேன். எனக்கு வந்து ஐடியாவே இல்லை, 48 நாள் தரிசனம் பண்ணுறோன்ற ஐடியாவே இல்லை. பட் அது ஏதோ கிரியேட் ஆகி ஏமாண்ண நவீன் எல்லாரும் ஒரு ஒத்துழைச்சி ஒரு 48 நாள் ஒரு மிகப்பெரிய என் லைஃப்பில் ஏதாச்சும் சாதிச்சிங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து அப்போ நினைப்பேன் சரி நம்ம எதுவுமே சாதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அது அதுக்கு நான் என்ன சொல்லி தேத்திப்பேன்னா, சரி லைஃப்பில் ஒரு நல்லவனாக இருக்கிறதே ஒரு சாதனை தான், நம்ம நல்லவனாக இருக்கோம் ஒரு சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இருந்தேன். பட் இன்னொரு சாதனையாக என்னென்னா, அத்தியாவசியம் 48 நாள் தரிசனம் பண்ணிவிட்டு அதை வீடியோவாக விலாகாகவும் பண்ணி உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். அது நம்ம விலாக்ஸ் பார்த்து நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க, இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதனால் எனக்கு இப்போது இந்த யூடியூப்பை வந்து நான் கரியராக எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அவ்வளோ பணம் கொழிக்கிற இடம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். என் இன்ஜினியரிங் ஜாபில் நான் வாங்கின காசை விட ரொம்ப கம்மி தான். பட் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலையில் கஷ்டம் இல்லையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வேலையில் கஷ்டம் இருக்குது, ரொம்பவே கஷ்டம் இருக்குது. பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்ச விஷயத்தை செய்ய சொல்ல கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு போதுமான காசு தான், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட்டு இந்த காசு வந்து எனக்கு மட்டும் போதும், ஒரு அதான் எனக்கு மட்டும் போதும். பட் என் ஃபேமிலின்னு ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ இருக்க ஃபேமிலி நான் ஒரு வீடு கட்டணுன்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என் நம்ம சேனல் வளர்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம சேனல் இப்படியே இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் இது பண்ணி வீடியோ போடல, ஒரு கோவில்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதை போடுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் நான் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் சரி நான் மட்டும் பெருமையாக சொல்லிப்பேன், இந்த மாதிரி ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு நம்மளுக்கு ஒரு பெருமை. இது இந்த மாதிரி கோவிலில் போயிட்டு கோவில் சுற்றி வ்ளாக் பண்ணி போடுறது, அதனால தான் வந்து நான் இதை கண்டினியூவாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த 1 இயருக்கு வந்து நான் கான்சென்ட்ரேட்டடாக இந்த வேலையை பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது சரி வரலன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போவும் கூட ஒரு லைட்டாக அதை படிச்சுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம இந்த வேலை பிடிச்சிருக்கு இதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே வளருவோம், மேலே வளர்ந்தால் நம்ம இதையே செய்வோம். அப்படி எனக்கு வேலை கிடச்சிட்டாலும் சரி இதை நான் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த காட்டுறேன் இருங்க, அத்தியாவசியம் குளம் இங்கே பாருங்கள், இதே வாட்டர் லெவல் தான் அன்றைக்கும் இருந்தது, அன்றைக்கும் இதே வாட்டர் லெவல் தான் இருந்தது. இதே மாதிரி தான் நான் இங்கே இப்படி கையை பிடிச்சி இப்படி இந்த கேமராவை கையில் பிடிச்சி தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 இயர் வந்து இப்படி தான் போக போகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.